எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரண சில சந்தேகத்தான் எனக்குள்ளே வந்து அந்த சந்தேகத்துக்கு விடை தேடுவதற்காக செய்யப்பட்ட முயற்சி தான் இது. அது வேறு உதயம் இல்லை. தர்மம்னா என்ன? அவ்வளோதான். அப்போ தர்மம்னா என்னன்னு வரும்போது அடுத்த ஒரு மூன்று கேள்வியை கூட ஓட்டிக்குது. அப்போ அதர்மம்னா என்ன, சுய தர்மம்னா என்ன, இதெல்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும்போது கிடைக்கப்பட்ட சில விதிகளும் விதிமுறைகளையும் பற்றி தான் இந்த சிந்தனை. இந்த தர்மத்தை சொல்லாத இலக்கியமே இருக்காது, சொல்லாத மதமே இருக்காது, சொல்லாத வாழ்வியல் கோட்பாடே இருக்காது. எல்லாருக்கும் இதை பற்றி ஒரு புரிதல் இருக்குது, நமக்கும் ஒரு புரிதல் இருக்குது. நம்முடைய புரிதல் சரிதானா, அதை இன்னும் எவ்வாறு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது இதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா, யோக சூத்திரத்தில் முதல் வரி இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தால் கூட நான் சில சான்றுகள் இயற்பியை சார்ந்து சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம். முதல் எடுத்த உடனே தர்மம் அப்படிங்கிறது இயக்கம்தான், அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்புறம் அதர்மம்னா சுய தர்மம் என்னென்னு பார்க்கலாம். இயக்கமற்ற தன்மைக்கு தர்மமே கிடையாது. இதை எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பூமி என்பதே பருப்பொருட்களால் ஆனது. இந்த பருப்பொருட்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒருவேளை பூமியை விட்டுட்டு சுத்த வெளிங்கிற எம்டி ஸ்பேஸுக்கு போனால் வேணா அங்கே ஒன்றும் இயக்கமற்ற தன்மை சொல்லலாம். பூமிக்குள்ளே இருந்துக்கிட்டு இயங்க மாட்டேன்னு சொல்கிறது சாத்தியமே இல்லை. இங்கே இயக்கமட்டம்தான் உறுதி. ஏன்னா இது பருப்பொருள் உலகம், இந்த பொருள் சார்ந்த உலகம் அணுக்களால் ஆனதுன்னா இங்கே இயக்க மட்டும்தான். பொருளாதாரத்தில் இதுதான் சொல்லுவாங்க, இது பொருள் சார்ந்த இயக்கம், இங்கே பொருளை தான் நீங்கள் தேடணும் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒன்று தான். ஆனால் எல்லாரும் தர்மத்தையும் சொல்லப்படுகின்ற ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னா, இயக்கம்தான் தர்மம். அடுத்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அப்போ இந்த இயக்கம்தான் தர்மம்னா எப்படி இயங்குவது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் இந்த இயக்க விதிகளை பற்றி சொன்னது தான் அறநூல்கள் துறவரம் எல்லாமே. அர்ஜுனன் இயங்க மாட்டேன்னு கவலையாக தோய்ந்து போய் கிடக்க அங்கே பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த வாழ்வியல் கோட்பாடும் தர்மம் தான். அர்ஜுனன் எப்படி இயங்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்வது தர்மம். அதே விஷயத்தை நான் புரிந்து கொண்டு அதை நான் எப்படி தெளிவாக செய்யணும்னு வரையறுத்து கொண்டு செய்ய ஆரம்பித்தேன்னா சுய தர்மம். எந்த விதமான நெறியும் இல்லாமல் முறையும் இல்லாமல் என்ன செய்கிறேனே தெரியாமல் இயங்கிட்டு இருந்தால் அது பேர் அதர்மம். குறிக்கோளோடு எனக்கு தேவையான குறிக்கோளை கரெக்டாக புரிந்து கொண்டு அதன் வழியாக செயல்படுவது சுய தர்மம். உங்களுடைய குறிக்கோளை இன்னொருத்தர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக புரிந்து கொண்டு உங்களை பயன்படுத்தி உங்களை செயல்படுத்துவது தர்மம். மூணாவது அதர்மம். பையன் ஸ்கூலுக்கு போகிறது தர்மம், நிறைய பேர் வேலைக்கு போகிறது தர்மம், ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் சார்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது தர்மம். அதனால்தான் நம்ம ஊரில் தர்மம்னாலே தொழில். ஏன்னா அப்போ தான் உங்களை இயங்க வைப்பதற்கு சரியான ஒரு களம் கிடைச்சி திட்டமிட்டு நீங்கள் அதுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள். இதெல்லாம் தொழில் தர்மம். டாக்டர் ஒரு தர்மம், வக்கீல் ஒரு தர்மம், என்ஜினியர் ஒரு தர்மம், கம்பெனி எம்ப்ளாயி ஒரு தர்மம், மேனேஜர் ஒரு தர்மம். இப்படி நம்ம ஊரில் தெரிந்தோ தெரியாமலோ தர்மங்களெல்லாம் இப்படி தொழில் சார்ந்து உருவாகிடுச்சு. அதனால தான் தர்மம்னாலே ஒவ்வொருத்தரும் இயங்குவதற்கான ஒரு களம் கிடச்சி அதில் தொடர்ந்து இயங்கலாம். தர்மம் பையன் கல்லூரிக்கு போகிறான், கல்வி சாலைக்கு போகிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அப்படின்னா அந்த 10 மணி நேரம் அவன் ஏதோ ஒரு இயக்கத்துக்குள்ளே உட்படுறான் பாருங்க, அது தர்மம். ஆனால் இதையெல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்னு புரிந்து கொண்டு என்னை நானே ஒரு விதிக்குள்ளே உட்படுத்தி கொண்டு அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை நான் நிறைவேற்றுவதற்காக இயங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அதுதான் சுய தர்மம். அதனால் வேலையே இல்லாதவங்க அல்லது எந்த தொழிலும் செய்யாதவங்க அவங்களுக்கெல்லாம் தர்மம் இல்லையான்னா அவங்களுக்கும் தர்மம் உண்டு. அதனால தான் துறவரத்தில் இருக்கவங்களுக்கு இல்லறத்தில் இருக்கவங்களோட அதிகமாக மன உறுதி வேணும். ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் அவங்க திட்டமிட்டு ஒரு வளையத்துக்குள்ளே அடைச்சி அடைச்சி சிறப்பாக செயல்படுறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் உண்மையிலேயே இல்லறம் ஈஸி, துறவரம் கஷ்டம். உண்மையிலேயே கம்பெனியில் போய் வேலை செய்கிறது ஈஸி, சுயமாக தொழில் செய்கிறது கஷ்டம். உண்மையிலேயே ஏதாவது ஒரு தொழிலுக்குள்ளே உட்பட்டு நீங்கள் சிஇஓ மேனேஜராக இருக்கிறது ஈஸி. நீங்கள் ஒரு திரைப்படத்தில் நடிகராகவோ டைரக்டராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ இப்படியோ வாழ்றது கஷ்டம். காரணம் இங்கே உங்களுக்கான சுய தர்மத்துலேருந்து நீங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு தர்மத்துக்குள்ளே வர வர அந்த தர்மமே அவங்களுடைய சுய தர்மமாக மாறி ஏதோ ஒரு சுய தர்மத்தை அவங்க கடைபிடிப்பாங்க. அதனால்தான் உலகத்தில் இருக்கும் அறங்களிலெல்லாம் சிறந்தது தர்மம்னா கூட நான் எனக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கொண்டு என்னுடைய வாழ்முறையை கரெக்டாக நெறிப்படுத்தி வாழ்கிறது தான் சுய தர்மம். இதை வாழ்ந்து காட்டியவர் காந்தியடிகள். தான் என்ன செய்யணும்னு காலையிலிருந்து இரவு வரைக்கும் தன்னுடைய நேரத்தை பிரித்து 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 அழகாக நெறிப்படுத்தி கொஞ்சம் கூட முரண்படாமல் வாழ்ந்து காமிச்சார். அப்படி என்னுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி வாழ்கிறதுக்கு நம்ம வச்ச இன்னொரு பேர் தான் ஒழுக்கம். இதை தான் வள்ளுவர் சொல்லுவார், சுய தர்மங்கிறது தன் கர்மம் அப்படின்னாரு.
தன் கர்மங்கிறது தான் தவம்னாரு. அப்போ தவம்ங்கிறது என்னுடைய கர்மத்தினை புரிந்து கொண்டு அதை தெளிவாக செயல்படணும், அதை செயல்படாமல் என்னை தடுக்கிறதுக்கு பேரில் அவாங்கிற ஆசை, அந்த அவாங்கிற ஆசையை கடந்து என்னுடைய கர்மத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன்னா அதான் தன் கர்மம். இதை தான் யோக சூத்திரமாக சொல்லுது. அதா யோகம்னா என்ன தெரியுமா? அனுசாசனம். நான் எனக்கு தேவையான நெறிமுறைகளை வகுத்து கொண்டு அதை சிறப்பாக உறுதியாக நெறியாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படி தொடர்ந்து செயல்படுவது தான் சுயதர்மம். அந்த சுயதர்மம் தான் அனுசாசனம். அந்த அனுசாசனம் தான் யோகம். அதுக்கு பக்குவப்படுத்துறது தான் ரொம்ப கடினம். அதனால தான் யோக வாழ்க்கை உண்மையிலே கடினம், ஒழுக்க வாழ்க்கை ரொம்ப கடினம். ஒழுக்கமற்ற வாழ்க்கை அதர்மம். ஒழுங்கான வாழ்க்கைக்கு மற்றவர்களுக்கு துணை செஞ்சால் தர்மம். அந்த ஒழுங்க வாழ்க்கையை நானே கடைபிடித்தா சுயதர்மம். அது எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா? உயிரை விட உயர்ந்ததான் வள்ளுவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் மூலப்பொருளிலிருந்து உயிர் காக்கும் கருவிகளையெல்லாம் ஒழுங்காக இழங்க வச்சு பார்க்குறது யாருன்னா உயிர். அப்படிப்பட்ட உயிர் மட்டும் இல்லைன்னா இந்த உடம்பு சிதைஞ்சு போயிடும். அப்போ இந்த உடம்பை ஒழுங்காக சிறப்பாக நெறியாக நேர்த்தியாக இயங்க வைக்கக்கூடிய அந்த உயிரை விட இந்த மனதை அதே மாதிரி நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சிறப்பாக செய்ய வைக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வாழ்வு முறை தான் ஒழுக்கம்ங்கிற சுயதர்மம். அது உயிரை விட மிக உயர்ந்தது. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஆனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படி நிறைவாக இன்சசன்ட் இன்டென்சிவ் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் தான் யோகான்னு எங்கள் யோக மாஸ்டர் டாக்டர் என்சி சொல்கிற மாதிரி மிக நேர்த்தியாக என்னுடைய வாழ்க்கையை நானே வடிவமைத்து கொண்டு அதை சிறப்பாக செயல்படணும். எப்படி சார்? காலையில் 4 மணிக்கு இருந்து நைட்டு 12 மணிக்கு நீ படுத்தாலும் என்ன செய்ய போகிறோங்கிறத திட்டமிட்டு உறுதியாக உன் வாழ்க்கையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு செயல்படுறது மட்டும் யோசிங்க, விளைவை பற்றி பேசலை. அப்படிப்பட்ட அந்த நேர்த்தியான ஒழுங்கான திறம்பட்ட அந்த செயல்பாடுகளுடைய தொகுப்பு தான் சுயதர்மம். மீண்டும் ஒரு சிந்தனையில் சிந்திக்கிற விரைவில் நான் உங்கள் அறிவிற்கு நீ அன்பு நடந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.